கர்நாடக மாதிரி பிரச்சனை கொடுத்து இவர் பேரை போட வச்சு டிஜிபி ஆனார். அப்புறம் நான் எங்கேயோ டூர் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு ஒரு கைதா அவர் கைப்படப்பட சாதனத்துக்கு 2 வருஷத்துக்கு முன் அவர் எழுதுகிறது. பாபா ஐ எம் வெரி கிரேட்ஃபுல் ஃபார் மை டிஜிபி போர்ட். மரியாதைக்குரிய பாபா அவர்களுக்கு வணக்கம். என்னை டிஜிபி ஆகிறதுக்கு நான் உங்களுக்கு ரொம்ப நன்றி உரியவனாக இருக்கிறேன். ஐ வில் பி கிரேட்ஃபுல் டு யூ. உங்களுக்கு நான் எப்பவுமே விசுவாசமா இருக்கேன். ஆல்வேஸ் யூ ஆர் ரியலி எ கிரேட் மேன், யூ ஆர் பெரிய மனிதன், ப்ளீஸ் பிளஸ் மீ, என்னை ஆசீர்வாதம் பண்ணு. ஐ வில் லீட் யூ டு அவர் எழுதுகிறார். அப்ப கூட ஒரு முஸ்லீமுக்கு நாம் முயற்சி பண்ணோம், ஒரு ஆதி திராவிடம் தான் முயற்சி செஞ்சு இது அவர் கைப்பட எழுதுகிறது. என்னை தேச விரோதிகள் கையில கையெழுத்து போடுறாங்க. 7 மாசம் கூட என்ன பொறுத்து தேசிய பாதுகாப்பு இந்த வீக்கிழக்கு ஒரு கலவரம் நடந்தப்போ அவங்க சுத்தம்பது பேரை கொண்டு பள்ளி ஆசிரியர்கள் ஒவ்வொரு ஜமாத்தையும் கூட்டிட்டு போறாங்க. அன்னைக்கு கர்நாடக இளைஞர் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போயிருக்கணும். பச்சை புள்ள பச்சை போமம் உடம்பு எல்லாம் 1 மாசம் நோம்பு வச்சு பாத்தீங்களா? நான் ரெக்கமெண்ட் பண்ணா அவர் டிஜிபி ஆயிடுறாங்க. இன்னைக்கு சில அதிகாரிகள் எங்களோட தொடரும். ஆனா என்னைக்கும் எந்த தயவு உங்களுக்கு கொடுப்போம். அவர் ஆளுங்கட்சிக்காரனை விட மன்னிக்க முடியாத ஒரு தவறை வரலாற்றை செய்து விட்டீர்கள். ஒரு விபீஷணனுக்கு என்ன பேரோ அந்த பேர் நாளை கலங்காரம். இந்த தடவை கலங்கத்தை துடைக்க நீங்களே அதை சுமூகமா முடித்து கொடுத்தீர்கள் என்று உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கிறேன். மாட்டினாலும் மாநாட்டு அப்போ ரம்ஜான் கொடுத்து எல்லாரும் திரும்பி வர்றாங்க. ரம்ஜான் தொடங்கும் போது யாரும் சாப்பிட மாட்டாங்க. 30 நாள் நோக்கி வச்சிருக்கிறாங்க. 150 பேர் வயிற்றுக்காங்க. அந்த ஊர்ல இருக்கிற 1000 கணக்கான பேர் துபாயில செய்யறாங்க. வீட்டுல ஆர்எஸ்எஸ்கார லாரி எடுத்துட்டு போய் அந்த ஊர்ல செங்கல் லாரி ஆலிமணி பற்றி அந்த ஆலிமணி நிறைய பேர் அடிபட்டு காயமாயிட்டு கர்நாடக என்ன பண்ணாரு? இஸ்லாமானவர்களால் அமைஞ்சது அந்த ஆர்எஸ்எஸ்காரர்களால் அமைஞ்சது அவரோட ஆட்சி. நான் தகவல் கிடைச்சி புத்தாண்டத்துல நோம்பு கொண்டாடி நான் கோபியில படுத்திருக்கேன். தகவல் கிடைச்சி நான் வந்து இந்த பசங்களை எல்லாம் கூட்டிட்டு நீங்க வந்தீங்களா கார்ல கார்ல லாரி அடிச்சாங்களா? என் கார லாரி விட்டு அடிச்சாங்க. அந்த கார போட்டு இன்னொரு கார போட்டு அப்பவும் போய் அந்த பொம்பளை பார்க்கலாம். நம்ம இஸ்லாமான பெண்கள் ஆம்பளைகள் வெளிநாட்டில் வேலை செய்யும் போது பெண்கள் சரியா இருந்த ஆட்களும் சிறைப்பட்டு போது அந்த நிலையில் உங்கள் தங்கைகளையும் தாய்களையும் நினைத்து பாராட்ட கொடுத்து உங்க அண்ணன் தம்பி எல்லாம் வெளிநாட்டில் இருக்கிறாங்க. உங்க அத்தாஜெல்லாம் ஜெயில கிடக்குறாரு. உங்க அக்கா தாரமும் அம்மா வசரம் தான் வீட்டுல இருக்காங்க. அந்த பொம்பளைங்களுக்கு எங்க போன் பண்றதுன்னு தெரியாம ஆக்கிரம் தெரியாது எல்லாம் வழியாட்டெல்லாம் போயிட்டு இருக்காங்க. போன உடனே ஆளின் ரத்தமும் அது இதுவுமா வந்து ஹாஸ்பிட்டல் வந்து அவங்களுக்கு எல்லாம் நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுத்து சொல்லி நான் டிஎம்ஓ மேலே எல்லாம் நினைச்சு உடனே 180 பேர்களும் சேர்த்து 360 பேர் நம்ம பசங்களை சரி பண்ணி டெய்லா அத்தாரிட்டி சரி பண்ணி உடனே கோர்ட்டை மூவ் பண்ணி பப்ளிக் கிளாஸ் கொடுத்து அப்ளிகேஷன் பண்ணாத ஆனால் அவன் அப்போஸ் பண்ணி அவ்வளோ பேரும் டெய்ல மறுநாள் கூட கொண்டு அவங்க வீட்டில் பண்ணி கொடுத்தேன். அந்த கலவரம் மேட்டுப்பாளைய கம்மம் பண்ணி ஆசல் திருநெல்வேலி திருவள்ளுவர் கோயம்புத்தூர் இப்படி 11 கலவரப்பள்ளிகளில் 11 பள்ளிவாசல்கள் உடைக்கப்பட்ட போது இந்த கருணாநிதி என்ற கையவர் கௌரவம் அளித்ததால் தான் அவன் நட்பையே தூக்கி எறிய நாங்கள் வெளியேறியது. எங்களுக்கு உதவி செய்யல. என்னைய வெளியே போட்டு சொன்னேன். என்னைய வந்து மரியாதை கொடுக்கல நல்ல சகோதரர்களே. நம்முடைய மார்க்கத்தை மதிக்கவில்லை என்கிற ஒரே காரணத்திற்காகத்தான் இன்று இவர்கள் எல்லாம் திமுகவை சார்ந்தவர்கள்தான் நம்முடைய இஸ்லாமிய மக்கள். 25 ஆண்டு காலம் அதற்காக உழைப்பு சுமார் 4 ஆண்டுகள் கருப்பு ஜவுளி தவிர வேற கலரே தெரியாது. நாம எல்லாம் உடனே விகார அளித்து வந்து இன்னைக்கு அப்படியே நாம பாட்டாளி அவர்களுக்கு அந்த ஆதரவை கொடுக்க கொண்டு வருகிறோம். பேர் கொல்லப்பட்டார்கள் கருணாநிதி வாய்ப்பு திருவள்ளிக்கணியில 4 பேர் சொல்லப்பட்ட போது கூட கருணாநிதி என்ன சொன்னார் தெரியுமா? அந்த புள்ளியார் சாமி ஊர்வலம் போன சப்போர்ட் பண்ணி இஸ்லாமியர்கள் கொஞ்சம் பொறுத்து போகும் அப்ப கூட நான் ஜெயில அதை நீ பதவி கேட்டா ஏதோ எங்களுக்கு வேட்டி கிடைக்கணும் கூட கிடைக்கல இருந்த கோபத்தை அவங்க ஊட்டியா
இன்னைக்கு பாத்தியா அனாதியா சொல்றார், என்னமோ மனித சென்றி நடத்துறார், பத்து முஸ்லிம் பேர் நினைச்சார்ல செமினா ஹோட்டல் ஜிஹாத் ரெஜிஸ்ட்ரேஷன் பிளீஸ் கண்டினியூ. அதான் சொன்னேன் அந்த ஐடி காரங்களா ஜிஹாத் கமிட்டியை ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறாங்க. எதுக்கு ரெஜிஸ்டர் பண்ணீங்க? இஸ்லாத்த ரெஜிஸ்டர் பண்ணிருக்கீங்க கான்ஸ்டிடியூஷன்ல. ஆமா ஆமா. அப்ப இஸ்லாம் ஜிஹாத் ஆகியிருக்கு ஒரு மரம் தீவிரவாதி அவன் நினைக்கிட்டு இருந்தான். ஒரு அமைப்பு இல்ல, ஒரு தலைவர்கள் இல்ல, நம்ம நம்ம அரசியல் கட்சி நம்ம கைவிட்டுதான் கைவிட்டு ஐயனோட காம்பிரமைக்க போறான். நம்ம என்னோட ஐயங்களை எதிர்க்கிறான், ஐயன் தானே நமக்கு எதிரி. ஏன்னா ஐயன் சமூகம் முற்றிலும் புறக்கணிக்கப்பட்டுதான் இஸ்லாமிய சமுதாய மக்கள் பண்பட்டோம். இன்னைக்கு இஸ்லாத்திலையும் கிறிஸ்தவத்திலையும் தான் அவன் ஊடுருவ முடியும். ஐயரா வந்தா கூட அவனுக்கு அந்த வேலை இல்லை, ஐய தொழிலுக்கு அந்த வேலை இல்லை, இங்க ஆயுதத்துக்கு தான் வேலை இல்லை. ஆனா வேற எல்லா இடத்துலையும் இப்ப கூட கவுண்டர்கள் கூட ஐயரை வச்சு என்ன செய்யறது? அருமக்காரன் சீர்காரன் வச்சு மங்கள வாசம் வச்சுதான் தாலி கட்டிருந்தாங்க. கொஞ்சம் கொஞ்சமா மாடலைக்கு ஆகி இப்ப ஐயரை வச்சு அவங்களும் தாலி கட்டணும். இங்க அவனுக்கு வேலையே இல்லை. அவன் எவ்வளவு உயர்ந்த பிறப்பாக ஒரு சாதாரண ஆய்வு பின்னால் அவரே கேட்டாலும் உடனே அடித்தால் சொல்லணும். அந்த அளவுக்காக அவனுக்கு சுத்தமா வேலை இல்லாம பண்ணிட்டோம். எப்படி வேலை இல்லாம பண்ணிட்டோம்? நமக்குள்ள வயிற்றுல இருக்கிறாங்க புள்ள, இன்னைக்கு புள்ள இருக்கிறேன் புள்ள கர்ப்ப மாட்டானா? நான் போய் ஒரு ஐயனை கூப்பிடுவேன், என்னைக்கு அவகாசம் நடத்தலாம்னு கேட்டேன். நாங்க ஒரு தேதி கூட்டி கொடுத்தாங்க, எப்போ வரப்போற என் பேரனுக்கு இன்னைக்கு தேதி கொடுத்தாங்க. நான் தேதி நல்ல தேதி உங்க வீட்டு கூட்டி கொடுப்பாங்க. அன்னைக்கு கொஞ்சம் காசு கேட்டேன், வயிற்றுக்குள்ள இருக்கும் போதே அவர் காசாக்கு என்னோட மகன் வளர்றது, என் பேரை வளர்றதுக்கு பாப்பா வயிற்றுக்குள்ள இருக்கும்போது கடவுள் முன் கொடுத்தா பூர்த்தி ஆகல. மண்டையெல்லாம் கூட வந்திருக்காரு, பச்சை கரு வயிற்றுக்குள்ள இருக்கும்போதே அவருக்கு மனகாசம் காட்டிருக்கேன். அப்புறம் மண்டையில மையத்துக்கு மெட்ராஸ்ல கடந்த 14 தேதி எத்தனை பேர் செல்போனான் கால் பேசி அப்ளை பண்ணி ஒரு ரசீது வாங்கி வச்சிருக்கேன்.
அன்னைக்கு மாத்திரம் 24 பேர் சொப்பகேஷன் ஸ்டாப்